வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்ஐட்டு பசங்க. இந்த வீடியோவில் நேத்திக்கு நைட்டு ஜொமோட்டோவில் 11 மணிலிருந்து காலையில் 4 மணி வரைக்கும் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ண அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினேன், எத்தனை ஆர்டர் பார்த்தேன், எவ்வளோ பெட்ரோல் போட்டேன், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க, ஸோ அதையும் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே நைட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நேத்திக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. அதாவது நேத்திக்கு எடுத்த 7வது ஆர்டரில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பிக்கப் பாயிண்ட் போயாச்சு, 1 கிலோமீட்டர் பிக்கப் போட்டிருந்தாங்க. அந்த பிக்கப் பாயிண்ட் போனதும் நம்ம வந்து அந்த ஆர்டருக்கு நம்ம பிக்கப் பண்ணி வெயிட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் அந்த ஃபுட் ரெடி ஆகிறதுக்கு. அந்த 15 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம ஃபுட்டு கையில் கிடச்சதா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கல. அடுத்த 3 நிமிஷம் லேட் ஆச்சு, பிக்கப் லேட்னு வந்தது, ரெஸ்டாரண்ட் லேட்னு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு, கஸ்டமர் சைட்லேருந்து கேன்சல் ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோட்டலில் போய் கட்டதுக்கு ஆர்டர் ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை அந்த ஹோட்டல் இல்லையாமா, அந்த அவர் ஆர்டர் போட்டது. சரி ரைட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன், நைட் லேட் நைட் ஓட்டுறதுனால சரி அந்த ஹோட்டலில் நிற்புமே மறுபடியும், ஏன்னா நிறைய பசங்க வந்து பிக்கப் வந்துட்டு இருந்தாங்க ஆர்டருக்கு பிரியாணிக்கு. சரி ரைட்டு, நான் அங்கே இருந்தேன். ஓகேவா? வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, சேம் கஸ்டமர், முதல்ல ஒரு கஸ்டமர் போட்ட ஆர்டரு கேன்சல் ஆகி 5 நிமிஷம் ஆச்சு, அதே கஸ்டமர் போட்டிருக்காரு. நமக்கே அது ஆர்டர் வந்திருக்கு, நம்மளே எடுத்திருக்கோம் மறுபடியும். ஓகேவா? முதல் ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கு 20 ரூபா கொடுத்துருந்தாங்க பிக்கப் பாயிண்ட் போனதுனால. ரெண்டாவது ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனில் போய் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம், அந்த ஐட்டம் வந்து இருக்கான்னு ஆல்ரெடி உள்ள, ஏன்னா மொதல் ஆர்டர் கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா, அதனால் இந்த ஆர்டர் அசைனானவனு ஹோட்டலில் போயிட்டு இந்த ஐட்டம் இருக்கா ரெடி ஆகுமா வருமா கேட்டதுக்கப்புறம் ஆமாம் இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஏன்னா அதுக்கு ஒரு 15 நிமிஷம் இதுக்கும் ஒரு 15 நிமிஷம் மொத்தம் 30 நிமிஷமாக ஆச்சு ஒரே கஸ்டமருக்கு வெயிட் பண்ணி வாங்குகிறோம். அந்த ஒரு பயத்தில் தான் போய் வாங்கிட்டு வந்து கேட்டது. அப்புறம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷன் ட்ராப் கொடுத்தேன். அவரும் சொன்னார் பார்த்துருக்காரு, நம்ம ரைடர் நேமை பார்த்துருக்காரு, என்ன முதல்ல கேன்சல் ஆகி உங்களுக்கே மறுபடியும் வந்திருக்கான்னு கேட்டார். ஆமாண்ணே. ஓகே. அப்புறம் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண நேற்றுக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயம் அதுதான். உங்களுக்கும் நேற்றுக்கு டெலிவரியில் ஏதாச்சும் ஒரு நடந்துருச்சுன்னா, எல்லா நாளும் நடக்காதுங்க, ஏதாச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்ருக்கும், அப்படி நடந்துருந்துச்சுன்னா நேற்றுக்கு நடந்துச்சுன்னா அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கமெண்ட்ஸில். ஓகேவா? அதுக்கப்புறம் நேற்றுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் பார்த்தோங்க. ஓகேவா? 61 கிலோமீட்டர் ஓடிருக்கோம் நேற்றுக்கு வண்டி, 587 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஏர்னிங்ஸ் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? மொத்தத்தில் வந்து 887 ரூபா 887 ரூபா நேற்றுக்கு இன்சென்டிவோட ஏர்ன் பண்ணியிருக்கோம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணி. ஓகேவா? 900 ரூபாய்க்கு 13 ரூபா கம்மிங்க. ஓகே. நான் இது ஏர்னிங்ஸில் நம்ம வந்து பெட்ரோல் எவ்வளோ போட்டோம் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா 61 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா 1 லிட்டர் பெட்ரோல் ஓகேவா 102 ரூபா. ஸோ நம்ம வந்து நேற்றுக்கு இது பண்ணியிருக்கோம் பரவாயில்ல. நேற்றுக்கு ஒர்த்தானதுக்கு நேற்றுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் டே டைம் நேற்றுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மி தான், என் சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க கம்மி தான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.